வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் பிளஸ் டூ வேதியியல் பாடத்தில் பாடம் எண் 4 இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் பாடத்தில் உள்ள இடைநிலை தனிமங்களுக்குரிய பாடக்குறிப்புகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக அணியின் அதிகரிக்கும் போது கூடுதலாக சேரக்கூடிய எலக்ட்ரானானது டி ஆர்பிட்டாலில் நுழைந்தால் அதற்கு டி தொகுதி தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. நவீன தனிமை வரிசை அட்டவணையில் 3 தொகுதி முதல் 12 தொகுதி வரை அமைந்துள்ள தனிமங்களானது டி தொகுதி தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. டி தொகுதி தனிமங்களானது 4 வரிசையில் இடம்பெற்றுள்ளன. ஒரு வரிசைக்கு 10 தனிமங்கள் வீதம், மொத்தம் 40 தனிமங்கள் காணப்படுகிறது. உதாரணமாக ஸ்கேண்டியம் அணியன் 21 எலக்ட்ரான் இப்போ எழுதும்போது கடைசி எலக்ட்ரானானது டி ஆர்பிட்டாலில் நுழைவதால் ஸ்கேண்டியமானது டி தொகுதி தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக டி தொகுதி தனிமங்களானது இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த டி தொகுதி தனிமமானது அதிக நேர்மின் தன்மை கொண்ட எஸ் தொகுதி தனிமங்களுக்கும் அதிக எதிர்மின் தன்மை கொண்ட பி தொகுதி தனிமங்களுக்கும் இடையில் அமைந்திருப்பதால் டி தொகுதி தனிமங்களானது இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. இடைநிலை தனிமங்களானது நவீன தனிம வரிசை அட்டவணையில் 3 தொகுதி முதல் 12 தொகுதி வரை அமைந்துள்ள தனிமங்களானது டி தொகுதி தனிமங்கள் அல்லது இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. இடைநிலை தனிமங்களின் பொதுவான வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்பது N-1 D1-10 NS1-2 ஆகும். தனிமை வரிசை அட்டவணையில் 6, 7 வரிசையில் எஃப் ஆர்பிட்டால்களும் சேர்ந்து இருப்பதால் நவீன தனிமை வரிசை அட்டவணையில் 6, 7 வரிசையில் எஃப் ஆர்பிட்டால்களும் இடம்பெற்றிருப்பதால் டி தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்பது N-2 F14 N-1 D1-10 வரை NS ஆர்பிட்டாலில் 1-2 வரை இருக்கும். 6, 7 வரிசையில் காணப்படக்கூடிய டி தொகுதி தனிமங்களின் பொதுவான வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு ஆகும். பொதுவாக டி தொகுதி தனிமங்களானது 4 வரிசையில் காணப்படுகிறது. 3D தொடர் அல்லது முதல் இடைநிலை வரிசை, 4D தொடர் அல்லது இரண்டாவது இடைநிலை வரிசை, 5D தொடர் அல்லது 3 இடைநிலை வரிசை, 6D தொடர் அல்லது 4 இடைநிலை வரிசை எனவும் ஒரு தொடருக்கு 10 தனிமங்கள் வீதம், 4×10 கொள்ட்டு டி தொகுதி தனிமங்களானது 40 தனிமங்கள் காணப்படுகிறது. 3D தொடரானது ஸ்கேண்டியத்தில் தொடங்கி ஜிங்கில் முடிவடைகிறது. 4D தொடரானது இட்ரியத்தில் தொடங்கி கேட்மியத்தில் முடிவடைகிறது. 5D தொடரானது லாந்தனம் ஆஃப்னியத்தில் தொடங்கி மேற்குரியில் முடிவடைகிறது. 6D தொடரானது ஆக்டினியத்தில் தொடங்கி ருத்தினியத்திலிருந்து தொடங்கி சிஎனில் முடிவடைகிறது. மொத்தம் 4 தொடர்கள் காணப்படுகிறது. 3D தொடர், 4D தொடர், 5D தொடர், 6D தொடர் அல்லது முதல் இடைநிலை வரிசை, 2 இடைநிலை வரிசை, 3 இடைநிலை வரிசை, 4 இடைநிலை வரிசை. ஒரு வரிசைக்கு 10 தனிமங்கள் வீதம், 4×10 ஈக்குவல் டு டி தொகுதி தனிமங்களானது 40 தனிமங்கள் காணப்படுகிறது. டி தொகுதி தனிமங்களின் 3D வரிசையின் எலக்ட்ரான் அமைப்பு அணியின் 21 குறியீடு SC, பெயர் என்பது ஸ்கேண்டியம். ஸ்கேண்டியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D1-4S2. அணியின் 22 Ti டைட்டேனியம், எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D2-4S2. அணியின் 23 குறியீடு V, பெயர் வெனேடியம், எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D3-4S2. அணியின் 24 CR குரோமியம், குரோமியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D5-4S1. குரோமியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று ஆகும். அணியின் 25 MN மாங்கனீசு, எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D5-4S2 ஆகும். அணியின் 26 FE இரும்பு, பெயர் எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D6-4S2 ஆகும். அணியின் 27 CO கோபால், எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D7-4S2. அணியின் 28 எண்ணெய் நிக்கல், எலக்ட்ரான் அமைப்பு பெயர் என்பது நிக்கல், எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D8-4S2. அணியின் 29 இதுவும் முக்கியமான கேள்விகளில் ஒன்று, CU பெயர் என்பது காப்பர், எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D10-4S1. அடுத்தது அணியன் 30 குறியீடு என்பது ZN, பெயர் என்பது ஜிங்க், எலக்ட்ரான் அமைப்பு என்பது Ar3D10-4S2 ஆகும். ஸ்கேண்டியம் 3+ எலக்ட்ரான் அமைப்பு என்பது ஸ்கேண்டியத்தின் எலக்ட்ரான் அமைப்பிலிருந்து 3 எலக்ட்ரானை நீக்கும்போது நமக்கு Ar3D0-4S0 என கிடைக்கிறது. Cr2+ எலக்ட்ரான் அமைப்பு என்பது குரோமியத்தின் எலக்ட்ரான் அமைப்பிலிருந்து 2 எலக்ட்ரானை நீக்கும்போது நமக்கு Ar3D4-4S0 என கிடைக்கிறது. MN+2 இன் எலக்ட்ரான் அமைப்பு என்பது MN இன்
எலக்ட்ரான் ஐப்பிலிருந்து இரண்டு எலக்ட்ரானை நீக்கும்போது நமக்கு ஏஆர் த்ரீ டி ஃபைவ் என கிடைக்கிறது. எஃப்இ ப்ளஸ் ரெண்டின் எலக்ட்ரான் ஐப்பு. இரும்பின் எலக்ட்ரான் ஐப்பிலிருந்து எஸ்ஆர் விட்டாலி இரண்டு எலக்ட்ரானை நீக்கும்போது ஏஆர் த்ரீ டி சிக்ஸ் என கிடைக்கிறது. எஃப்இ ப்ளஸ் த்ரீயின் எலக்ட்ரான் ஐப்பு என்பது ஏஆர் த்ரீ டி ஃபைவ் ஆகும். நிக்கல் டூ ப்ளஸின் எலக்ட்ரான் ஐப்பு என்பது த்ரீ டி எயிட் ஆகும். எப்பொழுதும் எலக்ட்ரானை நீக்கும்போது எஸ்ஆர் பிட்டாலில், அதாவது வெளிக்கூட்டில் உள்ள எஸ்ஆர் பிட்டாலில் முதலில் எலக்ட்ரானை நீக்க வேண்டும். பிறகு அதன் தொடர்ச்சியாக டிஆர் பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானை நீக்க வேண்டும். சியு ப்ளஸின் எலக்ட்ரான் ஐப்பு ஏஆர் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஜீரோ ஆகும். சியு ப்ளஸ் ரெண்டின் எலக்ட்ரான் ஐப்பு ஏஆர் த்ரீ டி நைன் ஃபோர் எஸ் ஜீரோ ஆகும். எம்என் என்பது மாங்கனீசை குறிக்கிறது. அடுத்ததாக ஒரு எடுத்துக்காட்டு, எஃப்இ த்ரீ ப்ளஸ் மற்றும் எஃப்இ டூ ப்ளஸில் அதிக நிலைப்புத்தன்மை உடையது எது என். எஃப்இயின் எலக்ட்ரான் ஐப்பு ஏஆர் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ. எஃப்இ ப்ளஸ் டூவின் எலக்ட்ரான் ஐப்பு என்பது எஸ்ஆர் டாலிருந்து இரண்டு எலக்ட்ரான் நிற்கும்போது எஃப்இ ப்ளஸ் டூவாக மாறுகிறது. எனவே ஏஆர் த்ரீ டி சிக்ஸ் ஃபோர் எஸ் ஜீரோ. அதாவது டிஆர் விட்டாலில் ஆறு எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. எஃப்இ த்ரீ ப்ளஸின் எலக்ட்ரான் ஐப்பு என்பது ஏஆர் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஜீரோ. டி ஆர்பிட்டாலில் ஐந்து எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது. டி ஆர்பிட்டாலில் ஐந்து எலக்ட்ரான்கள் காணப்படுவது என்பது சீர்மையான எலக்ட்ரான் அமைப்பு. சீர்மையான எலக்ட்ரான் அமைப்பை கொண்டிருந்தால் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது சரிபாதி நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்புகள் மற்றும் முழுது நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்புகளை சீர்மையான எலக்ட்ரான் அமைப்புகள் என அழைக்கப்படுகிறது. இந்த சீர்மையான எலக்ட்ரான் அமைப்புகளை கொண்டிருந்தால் அந்த எலக்ட்ரான் அமைப்பானது மிகவும் நிலைப்புத்தன்மை உடையது. எனவே எஃப்இ ப்ளஸ் ரெண்டு மற்றும் எஃப்இ ப்ளஸ் த்ரீ மூன்று இரண்டையும் ஒப்பிடும்போது எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆனது சரிபாதி நிரம்பிய டிஏ ஃபைவ் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. எனவே எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆனது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. எஃப்இ டூ ப்ளஸ் மற்றும் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஒப்பிடும்போது எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆனது டி ஃபைவ் சரிபாதி நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பை கொண்டிருப்பதால் எஃப்இ ப்ளஸ் த்ரீ ஆனது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.